ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று கடலூர் மாவட்டம் எறும்பூர் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரி உடனுறை கடம்பேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்வோம். சேத்தியடுத்தப்பிலிருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் பிரதான சின்னமாகவும் இந்த ஆலயம் இருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் குணவன் அபராஜிதன் என்பவரால் இந்த ஆலயம் கட்டாளியாக மாற்றப்பட்டதாக கல்வெட்டு தரவுகள் கூறுகின்றது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னவென்றால், தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சூலத்தில் அமர்ந்து வீர ஆசனத்திலும், சிவபெருமான் தாமரை மலர்களின் மீது அமர்ந்து யோகியாகவும், பிரம்மா வடக்கு நோக்கி தாமரை மலர்களின் மீது அமர்ந்து காட்சி தருகின்றார்கள். தென்னிந்தியாவிலே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி, சிவன், பிரம்மா மூவரும் தவக்கோலத்தில் காட்சி தராங்க. அதே போன்று இங்குள்ள அனைத்து சிற்பங்களும் மரகத கற்களால் ஆனது. நாம் பார்க்கும் பொழுது கருமையாகத்தான் காட்சி தரும். பாலை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கருமையாக இருக்கிற சிலை பச்சையாக மாறுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். யோக நிலையில் இருக்கிற இறைவனை வஸ்திரத்தோடு காணொளியில் பார்த்தால் தெரியாது என்பதற்காக அனுமதி பெற்று வஸ்திரம் மற்றும் மாலைகளை நீக்கிவிட்டு காணொளி எடுத்துள்ளேன். இந்த ஆலயத்தின் வரலாற்றையும், இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் இந்த ஆலயத்தின் அறங்காவலர் மதிப்பிற்குரிய ஐயா சவுந்தரராஜன் அவர்கள் கூற கேட்போம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இத்திருக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் அபிரஜித மன்னனால் கட்டப்பட்டது. சுமார் 1200 ஆண்டுகள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு முன் கட்டப்பட்ட இத்திருக்கோயிலில் இங்கு இருக்கும் சிலைகள் அனைத்தும் மரத சிற்பங்கள், அபரிஜித மன்னனால் கட்டப்பட்டது. சிதம்பரத்தில் காலையில் தில்லையில் வணங்கிவிட்டு பௌர்ணமியில் மதியம் எறும்பூர் வந்து எலும்பு பூத்த ஊர்னு அதுக்கு பேர் பெற்றிருக்கு. இங்கே தத்துவராயர் சுவாமிகள் சமாதி அடைஞ்சிருக்காரு. வள்ளலார் இங்கே வந்து பாடல் ஸ்தலமாக பாடியிருக்காரு. இதெல்லாம் கல்வெட்டு குறிப்பில் இருக்குது. 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலமும் சோழர் காலமும் ஒன்று தொடங்கி ஒன்று முடியும் காலத்தில் இருவராலும் சேர்ந்து கட்டப்பட்ட உலகிலேயே இது ஒரு பெரிய திருக்கோயில் ஆகும். இது ஒரு சிற்றூருங்கிறதுனால சின்ன வடிவில் அமைச்சிருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குது. இது அமெரிக்காவில் புத்தக வெளியீட்டு விழா இந்த தமிழை வளர்ப்பதற்காக அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த கோயிலை பற்றியும் சென்னை பல்கலைக்கழகத்தால் கட்டுரை கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ஜெயசீலன் பையன் ஒருத்தர் இந்த கோயிலை பற்றி கட்டுரை எழுதுகிறார். அவரை பற்றி ஒரு 400 பக்கத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அவரும் இதில் தேர்ச்சி பெற்று தொழில் துறையில் ஒரு நல்ல நிலையில் வரணுங்கிறது செஞ்சுருக்கோம். இத்திருக்கோயிலில் திருமணம் நடந்தாலும் எந்த காரியங்கள் நடந்தாலும் எல்லாமே இலவசம். அதுக்கு அடுத்தது ஆனா அவண்ணா அக்கண்ணா, அக்கண்ணா உயிர் பெற்ற எழுத்து. அந்த அக்கண்ணா வடிவில் வட இந்தியாவில் 2 திருக்கோயிலும், தென்னிந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்டுக்கும் இந்த ஒரே திருக்கோயில் தான். இதுக்கு இப்பொழுது ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. குளம் சீரமைக்கிறாங்க, 12 லட்சத்து ரூபாயில் வாட்டர் டேங்க் ஒன்று கட்டுறாங்க இமீடியட்டாக இந்த திருக்கோயிலால். இந்த திருக்கோயில் இருப்பதால் நெய்வேலி என்ற நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இந்த பகுதியை விட்டுடுறாங்க. ஏன்னா கடம்ப மரம் பண்ருட்டிலேருந்து ஜெயங்கொண்டம் வரைக்கும் இருந்திருக்கு. அது 9ஆம் நூற்றில் அழிஞ்சி அப்புறம் அதுதான் இன்றைக்கி லீகோ கரின்னு இருக்குது. இறைவன் இல்லாமல் இல்லை. இங்கே நல்ல பாம்புகள்லாம் அதிகமாக இருக்குது. யார் வேணாலும் பார்க்கலாம். பார்த்தா நல்ல பாம்பு போதுன்னு சொன்னால் அது போகாது, நின்று படம் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணும். இப்படி ஒரு சூழல்கள். இப்போ நம்ம நிற்கிற இடம் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் உள்ள ஒரு குருஸ்தலம் இது. ஏன்னா 4 ஸ்டேட்டுக்கு குருஸ்தலமில் விளம்பரங்கள் அதிகமாக இல்லை. சிற்றூர்னால் விளம்பரங்கள் இருக்காது. சிற்றூர் இதெல்லாம் புத்தக வடிவில், 500 பக்கம் புத்தக வடிவில் இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவும் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இறைவனுக்கு செய்த தொண்டுகள். இதை அருமை நம்பர் யூடியூப்பில் இதை எடுக்கிறாங்க, அவங்களும் இதை பேசுவாங்க. அவங்க யூடியூப்பை பற்றி உங்களுக்கு எல்லா நிலையிலையும் விளக்கி சொல்லுவாங்க. இது தட்சிணாமூர்த்தி முதல் யோக குருஸ்தலம். இங்கே பார்த்துங்க, இந்த மன்னன் வந்து எல்லா உயிரினங்களும் ஒன்றாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் கட்டின கோயிலாம் இது. இந்த கோயிலுக்கு தலையெழுத்து உள்ளவங்க மட்டும்தான் உள்ளே வரலாம, வழியாக மற்றவங்க யாராலையும் வர முடியாது. இங்கே வந்து விட்டால் வீட்டு சிந்தனை யாருக்கும் வராது. அதை சோதித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும்.
இங்கே வந்து அந்த திருமண கோலத்தோட நவகிரகம் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் வந்தால் 14 நாளில் முகூர்த்தத்தில் எழுதணும். 10 ஆண்டுகள் குழந்தையே இல்லாத ஒரு பெண்ணுக்கும் இங்கே வந்தாச்சுன்னா அந்த மாதமும் மென்ஷன் பண்ணணும். என்ன குழந்தை பிறக்கும், அது என்ன பிரசவம்னு முத கொண்டு அன்னைக்கே சொல்லிவிடுவோம். அது போன்று தான் நடக்குது. மாதத்துக்கு 2 பிரதோஷம் நடக்கிறது. அந்த பிரதோஷ வேளையில் அந்த சக்தி படைத்த தெய்வம் என் ஆவினால் சொல்ல வைக்கிறது. அதே போன்று நடக்குது. இது கிராமங்கிறதுனால ஒரு 1300-1400 பேர், வெளியூர் மக்கள் தான் அதிகமாக வராங்க. உள்ளூர் மக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இதை நீங்களும் பார்த்துங்க. எல்லா ஜீவராசிகளும் ஒன்றாக இருக்கிறதுக்கு இதோ நல்ல பாம்பு இருக்குது, மான் இருக்குது, ஜீவராசிகள் அத்தனையும் இதில். அவன் அப்பயே அந்த 9 நூற்றாண்டில் வடிவ அமைச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதை இந்த யூடியூப்காரங்க அவங்களும் வாழணும். எல்லாருக்கும் இதை பார்த்து நல்ல நிலையில் இருக்கணும். இதுவே என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் இல்லை, இறைவனுடைய வாழ்த்துக்கள். என் மூலியம் உங்களுக்கு இதெல்லாம் சேருது. நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம சிவாய. இத்திருக்கோயிலில் சிவபெருமான் யோக நிலையில் இருக்கார். உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. வட இந்தியாவில் நான் இன்னும் போய் பார்க்கல. அந்த 2 கோயிலும் பார்த்துருக்கலாம். அந்த போய் பார்க்கக்கூடிய நிலையில் அந்த வயசு பருவத்தில் எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. இப்போது 70 ஆண்டுகள் ஆகிறது. நானே இதை பராமரித்து கொண்டு இருக்கின்றேன். தாமரப்பூவில் சிவபெருமான் யோக நிலையில் வீற்றிருக்கார். இதை பெயர் சொல்லக்கூடாது, யார் வராங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்களும் பேப்பரை பார்த்தோ டிவியை பார்த்து நீங்கள் வெகு விரைவில் ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முற்பாடு இந்த கோயில் வந்து ரொம்ப பாப்புலர், அதான் ஃபேமஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்கள்ல. எல்லோரும் ஒரு நிலைக்கு வந்துடணுங்கிற நிலை. இந்த யோக நிலையை நீங்கள் நேராக கண்ணால் பார்க்குறது இந்த யூடியூப்புக்காரங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணணுமேங்கிற ஒரு நிலையில் இதை செஞ்சுருக்காங்க. வடபகுதி தட்சிணாமூர்த்தி யோக நிலை, மேற்கு பகுதி சிவபெருமானே யோக நிலை, வடபகுதி பிரம்மா 4 முகம் கொண்டவர். அதையும் பெரிய பார்த்துடணும். பிரம்மாவுக்குன்னு தனி கோயில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. இங்கேயும் பிரம்மா யோக நிலையில் தான் இருக்கார். 4 முகம், 3 முகம் வெளி பக்கமும் உள்ள ஒரு முகமும் இருக்குது. இதுதான் யோக நிலையில் உள்ள ஒரு பெரிய குருஸ்தலம். இந்த குருஸ்தலத்துக்கு வாய்ப்புகள் இருந்தால், உங்களுக்கு தலையெழுத்து சரியாக இருந்தால் இங்கே வந்தால் எல்லா நிலைகளும் மாறிடும். நாம சிவா. ஐயா அவர்கள் வீரநாராயண பெருமாள். இது வந்து மரகத சிற்பம். பொன்னியின் செல்வன் புத்தகத்தை, கல்கியின் பொன்னியின் செல்வத்தை யார் யார் படித்தீங்களோ அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். வீரநாராயண ஏரின்னு சென்னைக்கெல்லாம் தண்ணி கொடுக்குற கடலூர் மாவட்டத்தில் ஓனடி தாலுக்காவில் தான், காட்டுமன்னாடி தாலுக்காவில் வீராணத்து ஏரி. இங்கேருந்து தான் நல் குடிநீர் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த சிலை எதற்காக செய்தார்கள் என்று இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. தொழில் துறையில் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சிட்ட வரைக்கும் இந்த சிலையை நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிரிக்கும், கோபமாக பார்த்தீங்கன்னா கோபமாக உங்களை பார்க்கும். 2 உருவம் படைச்சிருக்கு. அதனுடைய திருக்கண்ணை நாம் பார்த்தால், கருவிழியை உத்து பார்த்தா க்ளீனாக தெரியும். அதை புகைப்படம் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா மனுஷால் எப்படி முழிச்சிட்டு இருக்காங்களோ அப்படியே இருக்குது. இது நிலை. சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள் 5 நிமிடம் கண் ஒயிட்டாக மாறுது. இவ்வளவு தத்துரூபமாக இந்த அபரிஜித மன்னன் இதெல்லாம் இங்கே ஏது அப்போ இந்த மரகத சிற்பங்கள்லாம் எங்கே படையெடுக்க போனாலும் அங்கே படையெடுத்துட்டு வரும்போது இந்த ஊரில் இந்த கடம்ப மரங்கள்லாம் இருந்ததுனால எல்லா ஜீவராசிகளும் ஒன்றாக இருக்கணுங்கிற நிலையில் கட்டப்பட்ட கோயில் இது. இது அனாவசியமாக இந்த கோயிலுக்கு யாரும் அனாவசியமெல்லாம் வர முடியாது. தலையெழுத்து இருந்தால், தலையெழுத்து மாறணும்னு இருந்தால் அவங்க மட்டும்தான் அங்கே வர முடியும். இல்லைன்னா வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம சிவாய. நாம சிவாய. நாம சிவாய. சிவபெருமானின்
மனைவி, கடம்பனேஸ்வரருடைய மனைவி. இவங்க பேர் வந்து கல்யாண சுந்தரி. ஏன்னா திருமண கோலத்தோடைய கல்யாணம் பண்ண பொண்ணு சுமங்கலியாக தான் சாகணும்னு நினைப்பாங்க. அதே போன்று திருமண கோலத்தோடைய நீ என்னைக்கு தாலி கட்டிட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை திருமண கோலத்திலேயே இருக்கணுங்கிறது நோக்கம். இவங்க தெற்கு முகம் நோக்கி நம்ம கன்னியாகுமரி சைடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிலை. அவங்க என்ன லட்சணமாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்களும் லட்சணமாக இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுடைய ஆசைனா எங்கள் ஊர் பொதுமக்களுடைய ஆசைன்னு நினச்சிங்க. இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய உயர் அதிகாரிகள் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் விளம்பரங்கள் இருக்காது. எல்லாருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இயற்கையாக நடக்குதுங்கிறத ஒரு விதி பயன். காசி உள்ளவங்க வச்சுருக்கோம். அதேமாதிரி மருத்துவ குணம் உள்ள எல்லா செடிகளும் இங்கே இருக்குது. உத்திராட்ச மரம் உட்பட இந்த கோயிலில் இருக்குது. தமிழ்நாட்டில் உத்திராட்ச மரம் எங்கே இருக்குங்கிறது தெரியாது. நேற்று கூட பாரத பிரதமர் நேபாள் போயிருக்காரு, அங்கே புத்தர் தோன்றிய இடத்துக்கு போயிருக்காரு. அங்கேயும் மரத்துக்கு தண்ணி தான் ஊற்றுறாங்க பிரதம மந்திரியாக இருந்தும். அதே போன்று இங்கேயும் பிரதம மந்திரி போன்று நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து என்னைக்காவது ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இங்கே இருக்கிற மரக்கன்றுகளுக்கெல்லாம் ஒரு உயிரூட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது உயிரூட்டம் கொடுக்கும். அந்த ஐந்து கோயில்கள் இதுவும் ஒன்று. அதனால தான் என்னமோ கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பையன் வந்தாலும் சரி, அந்த 14 நாளில் நடக்குது. இதை தெரிந்து கொண்டு பழனி, திண்டுக்கல் இதை மாதிரி வெளியூர்லேருந்து கூட வரும்போது அது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம சிற்றூரை வந்து இந்த வாட்ஸ்அப்லேயும் செய்திகள்லையும் பார்த்துக்கிட்டு வந்து இங்கே வராங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த மகாலட்சுமி காயின், காராம்பசு விபதி, தாழம்பு, குங்குமம் இதெல்லாம் நான் அன்பளிப்பாக கொடுத்துட்றது. ஏன்னா அவங்க அந்த மனமகிழ்ச்சியோடு போய் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதுவெல்லாம் வாழ்க்கை உயர்ந்த நிலை வருங்கிறது எங்களுடைய நோக்கம். ஏன்னா பெரும்பாலும் இப்போ திருமணம் பண்ணுறவங்களாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன வேணாலும் செய்கிற மாதிரி இருக்காங்க. கல்யாணம் பண்ண பிற்பாடு அவன் வசனத்திலேயே கடன் இருக்குதுன்னு இதே நிலையில் இருக்கும்போது அந்த பொருளை இங்கே அவ்வளோ அறிவு வளர்ச்சியோடு வளரலை. அதான் இது கலியுகம். நீங்கள் சந்தோஷமாக அந்த மணமக்கள் குடும்பம் நடத்துனாங்கன்னா வருங்கால சந்ததி ரொம்ப நல்லா இருக்குங்கிற நோக்கத்தோடு இதையெல்லாம் நாங்களும் ஒரு பெற்றோர் மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய உறுதுணைகள், வாழ்த்துக்கள், அவங்கெல்லாம் நீடூடி வாழணும்னு நீங்கள் வாழ்த்தினாவே போதும். உலகத்துக்கே தாய், எந்த பிள்ளையாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. பெற்ற அன்னை தான்
அன்னையை போன்ற தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த அன்னையை போன்ற தெய்வம் இல்லைங்கிறதுக்கு அந்த மேல் பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தால் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் இந்த சிலை அப்படி இருக்குது. அதை பார்த்துங்க. அடுத்தது சிவபெருமானுக்கு உண்மை பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பைரவர், இவர் கையை ஆங்கிலேயர் எடுத்துட்டாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் தான் இதெல்லாம் எங்கெங்கே கீழே கலந்தது, இதெல்லாம் எடுத்து செப்பனையிட எனக்கு அந்த கடவுள் அருள் கிடச்சது. நான் அதை பெருமையாக நினைக்கின்றேன். அந்த ஆறு முகம் கொண்ட கடவுள் இதோ இருக்குது பாருங்கள். இது தலையை வெட்டி எடுத்துட்டானோ ஆங்கிலேயர் காலத்தில். இதுதான் நிலை. அந்த மயில் வாகனத்தில் எவ்வளவு கலை நுணுக்கத்தோடு உட்காந்துருக்காருங்கிறத நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து ரசிக்கணும். அடுத்தது பெருமாள், இவருக்கும் பெருமாளுக்கும் தலையெடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் செதுக்கிய சிற்பங்கள், மரகத கல்லில். இது வந்து சூரியன் கோயிலும் இங்கே இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் டேமேஜ் ஆகி கிடந்து இதுக்கெல்லாம் அப்படியே தனி ஷெட்டாக அமைச்சு இதை பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள்லாம் வந்து உங்களுடைய ஆசைகளை நீங்களும் அவங்களுக்கு வழங்கணும். அவங்களும் உங்களை நிரந்தரமாக நல்லா பார்த்துப்பாங்க. வேணால் ஒரு முறை வந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். அப்போ தானே தெரியும் எல்லாமே. இனிமேல் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. சாமி எந்த நிலையில் இருக்குது, எப்படி இருக்குது, நாம் அதுக்கு என்ன பண்ணணும், இப்படிலாம் நினச்சி பண்ணோம்னா தான் விரைவாக நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி சிதம்பரம் நடராஜா கோயிலில் எந்த மணியை நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த ஓசை ஓம்னு முடியும். அதே ஓசை, அதே வெங்கல மணி இங்கே இருக்குது. அந்த மணியும் உங்களுக்கு காட்டிருப்பாங்க இந்த டிவியில்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. நன்றி, வணக்கம். ஒரு முறை எல்லோரும் இந்த பார்த்தவங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முயற்சி எடுத்துங்க. நன்றி, வணக்கம். வயது மூப்பின் காரணமாக சரிவர நடக்க முடியாமல் இருந்தாலும் நமது வேண்டுதலுக்கு இணங்க இந்த ஆலயத்தின் பெருமைகளை நம்மோடு இதுவரை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு வலையொலியின் சார்பாகவும் மற்றும் பார்வையாளர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் அமைதியான சூழலில் இன்னும் பழமை மாறாமல் ரொம்ப அற்புதமாக காட்சி தருது. இந்த ஆலயத்துக்கு வந்தால் வீட்டோட நினைப்பு ஐயா சொல்கிறது மாதிரி வரவே இல்லை. 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக மரங்கள் நட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய மரத்தில் தண்ணீர் ஊற்றும் பொழுது ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் தான் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற பெருமாளும் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு. இது இவ்வளோ ஒரு சிறிய கோயிலில் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்குது. இந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கே நீங்கள் காணொலியில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.